அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சொந்தங்களே, இந்த வீடியோல நாம பெரிய சக்சஸ் பத்தினா வந்து பேச போறோம். என்ன சக்சஸ்ன்னு கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலவுல இருந்த மிகப்பெரிய குழிங்க சட்டுன்னு சுதாரிச்ச பிரக்யான் ரோவர் திக் திக் சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம், சரிங்களா? தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிலவுல இருந்த மிகப்பெரிய குழி ஒன்ன பிரக்யான் ரோவர் வெற்றிகரமா கடந்திருக்கு. இதன் மூலமா பிரக்யான் ரோவர் முக்கியமான சோதனை ஒன்றுல வெற்றியும் பெற்றிருக்கு. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் ரோவர் ரெண்டுமே தற்போது நிலவுல தான் இருக்கு. இதுல விக்ரம் லேண்டர் தரை இறங்கின இடத்துல இருந்தே ஆய்வு செஞ்சிட்டு இருக்கு. பிரக்யான் ரோவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நிலவுல ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வருது. பிரக்யான் ரோவர் நிலவுல மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் நிலவுல இருந்த மிகப்பெரிய குழி ஒன்ன பிரக்யான் ரோவர் வெற்றிகரமா கடந்திருக்கு. இதன் மூலமா பிரக்யான் சந்திரயான் 3 ரோவர் நிலவுல அதோட முதல் மிகப்பெரிய தடங்களை கடந்திருக்குன்னு தான் சொல்லணும். சுமார் 100 மில்லிமீட்டர் ஆழம் கொண்ட சந்திர பள்ளம் அப்படின்னு அழைக்கப்படுற நிலவோட குழியில விழாம அது வெற்றிகரமா கடந்திருக்கு. இதன் மூலமா வரக்கூடிய நாட்கள்ல பிரக்யான் ரோவர் வெற்றிகரமாக இதே மாதிரி நிலவோட குழிகளை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிலவுல பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கு. இந்த பள்ளங்கள்ல விழாம பிரக்யான் ரோவர் போகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில பள்ளங்கள்ல விழாம பிரக்யான் ரோவர் முதல் கட்டமா நகர்ந்து சாதனை படைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரோவர் தன்னிச்சையான்னு கேப்பீங்க, இது தன்னிச்சை கிடையாதுங்க. இந்த ரோவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னிச்சையா இயங்கவே இல்லை. இதுக்கு சில ஆர்டர்கள் பூமியில இருந்து இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறை மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமியில இருந்து நிலவுல பிரக்யான் போக வேண்டிய பாதையை திட்டமிடுவாங்க. ஒவ்வொரு 5 மணி நேரமும் இது கடக்க வேண்டிய பாதையை அவங்க வந்து தீர்மானிப்பாங்கன்னே சொல்லலாம், கணக்கிடுவாங்க. குழிகள் குறைவாக இருக்கிற பகுதிகள், எளிதாக போக வேண்டிய பகுதிகளை கணக்கிடுவாங்க. அதுல இருக்கிற கேமராக்களோட உதவியோட ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கான பாதையை கணக்கிட்டு மேப் ஒண்ண உருவாக்குவாங்க. அதை பிரக்யான் ரோவர் கிட்ட அப்புறமா அனுப்புவாங்க. அந்த பாதையில பிரக்யான் ரோவர் இயங்குன்னே சொல்லலாம். இதற்காக 24 மணி நேரமும் ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையில இருக்கிறாங்களாம். சோ பிரக்யான் ரோவர் நிலவுல இது ஒரு சின்ன சோதனை கூடம் மாதிரியே செயல்படும். இது நிலவோட மேல் பகுதி ஆய்வு, சாம்பிள் ஆய்வு, சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறது, சில புகைப்படங்களை பூமிக்கு அனுப்புறது, உள்ள இருக்கிற ஜியோலாஜிக்கல் கெமிக்கல் இதெல்லாத்தையுமே ஆய்வு செய்யும். இதுல மொத்தம் 6 சக்கரங்கள் இருக்கும். லேண்டர் தொகுதி 26 கிலோ ரோவர் உட்பட 1752 கிலோ எடை கொண்டதான். இதோட மெயினான எய்ம் என்ன அப்படி நீங்க கேப்பீங்க. சந்திரயான் 3 திட்டத்துக்கு இஸ்ரோ 3 முக்கிய குறிக்கோள்களை நிர்ணயிச்சிருக்காங்க. லேண்டரை சரியா நிலவுல தரை இறக்குறது, இது வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. நிலவோட வெப்பம் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை செய்யறது, இந்த ஆய்வு செய்யப்பட்டு வருது. சந்திரன்ல ரோவரோட நகரக்கூடிய திறன்களை கவனிச்சு கண்காணிக்கிறது. நிலவோட ரசாயன அண்ட் இயற்கை கூறுகள், மண் நீர் பண்புகளை ஆய்வு செய்யறது, இதுதான் வந்து முக்கியமான குறிக்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த குறிக்கோள்கள் எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நாமளும் வேண்டிப்போம், கண்டிப்பா சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெருமை மிக்கதா இருந்தா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த பெருமையை நீங்களும் கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இஸ்ரோக்கு உங்களோட அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நீங்க பண்ண முடியாது, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குனே வந்திருக்கும், நீங்க உடனே ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பாசகர பிளேஸ், திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மை கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டேப் பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களின் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.